திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமானி முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமோ நம வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷக்கலா ரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தங்க ரொம்ப அழகாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க சொல்லியிருந்தாங்க, சார் இந்த ரொம்ப பண கஷ்டமாக இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன இந்த மாதுளை பழத்தை வச்சு பூஜை பண்ணுறது நான் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாகவே டெய்லி பார்த்துட்டோம்னா மாதுளை பழத்தை எடுத்து சுவாமிக்கு அந்த ஒவ்வொன்றாக மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி எங்களுடைய கடன்கள்லாம் தீர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளே மாற்றங்கள் வந்தது, இன்றைக்கி பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நிகழ்ச்சி ஒன்று விடாமல் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு பூஜையை தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து கொஞ்ச நாளை கழித்து நான் மாற்றி வேறு ஏதாவது பூஜைகள் அப்படின்னு செட் ஆகிற வரைக்கும் இதையே பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒவ்வொரு எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நிறைவேறத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் பெரிய உறுதுணையாக இருக்குது. இதுக்கு மேலே இறைவனுடைய கடாட்சம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். இதை பற்றி ஆன்மீக தகவலில் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர், அதாவது சுவாமிக்கினுடைய பேர் என்ன, பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாள், பிரகதீஸ்வரர் ஆலயம், அவ்வளோ விசேஷகரமான ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நிறையா பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. சரி, இன்னைக்கு உண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருந்துருப்பார். அதே மாதிரி சிவபெருமானுக்கு உண்டான கிழமை எது, இதை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. தாய் தந்தை குழந்தை, அவங்க கணவர் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய தொழில் பண்ணிட்டு இருந்தார். கூடவே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவரை பாராட்டுறது, வீட்டில் டெய்லி அன்னதானம் போடுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தான தர்மங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தார். ஒரு முறை இரவு போய் எல்லோரும் படுத்துன்னு இருக்கா, காத்தால் எழுந்திரிச்சு தந்தையாரை வந்து அந்த குழந்தையை எழுப்பிடுது. அதே மாதிரி அவள் அம்மா எழுப்புறா, பார்த்தா எழுந்திரிக்கவே இல்லை. ஐயோ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா, அவர் இல்லை, இஸ் நோ மோருங்கிறா. உடனே அந்த அம்மா ஒரே கத்து கத்தி அழுகிறா. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா யாரெல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு அவ்வளோ தரணும் இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு அவளுடைய பத்திரங்கள் எடுத்து காமிக்கும்போது, இந்த அம்மா என்கிட்ட காசு கிடையாது, அவரே இல்லையே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இருந்த வீட்டை விற்று தன்னுடைய சொத்துக்களை விற்று எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இது அத்தனையும் இந்த குழந்தை கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கான். சின்ன வீடு, அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருந்தது சின்ன வீடு, யாருமே சொந்த பந்தங்களுடைய உதவிகள் கிடையாது. முந்தி நீங்கள் நாங்கன்னு போட்டி போட்டு கூட இருந்தவா யாருமே இல்லை, தான் மட்டும் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கா. சரி, வைராக்கியத்தோட ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் இந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில படிக்க வைக்கிறா. ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போகப்படாதுங்கிற ஒரு விஷயத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா. அதே சமயத்தில் இந்த குழந்தைக்கு வந்து சில உண்மையான சில விஷயத்தை, என்றைக்குமே வாழ்க்கையில் கடன் வாங்கப்படாது, சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு அந்த அம்மா தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அத்தனை விஷயத்தையும் வந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறா. கொஞ்ச நாள் ஆகிறது இந்த குழந்தை நல்லா படிக்கிறது, காலேஜ்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் மேல் படிப்புக்கு அழகாக பணம் இல்லாத மெரிட்டில் அவங்க கிடைக்கிறது, மேல் படிப்பை படிக்கிறார், வெளிநாட்டில் போய் படிக்கிறார், படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனி எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனி பெரிய அளவுக்கு வருது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, அவருக்கு பெரிய மெடல் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு மேடையில் வந்து நின்று பேசும்போது பெரிய பெரிய ஆட்கள் முன்னாடி நிற்கிறார். அவர் ஒரே செகண்ட் எங்கள் அம்மாவை மட்டும் மேலே கூப்பிட்டுக்கிறார் அப்படிங்கிறது. உடனே அந்த அம்மா வந்து கீழே உட்காந்துன்னு இருக்கா, இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு ஜெயித்த காரியம் எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம்னு நினைப்பீங்க கிடையாது, எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கிட்ட வைராக்கியம்தான் ஒரு பெரிய வாழ்க்கையின் வெற்றியாக மாறிடுது. என்றைக்குமே எனக்கு யாரும் இல்லை, இது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறத விட எது இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றியாகும். வைராக்கியம் ஒன்று உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவேன்றதை எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் வைராக்கியத்தோடு செயல்பட்டேன், இன்றைக்கி என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தோழி கிண்டல் கேலி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தவா இப்போ இல்லாத இருந்துட்டுருப்பா, அதே மாதிரி காசு பணம் இருக்கும்போது எல்லோரும் இருந்தவா இப்போ கூட இல்லாமல் இருந்துட்டுருப்பா. இதெல்லாம் மாற்றம் ஆகிறதுக்கு வைராக்கியத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா விட்டதை திருப்பி பிடிப்போம் ஜெயிப்போங்கிற இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம் 14 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. இன்றைய திதி சதுர்தசி. மதியம் 1:46 வரை பின்பு பௌர்ணமி.
சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இன்னைக்கு திருக்கார்த்திகை இந்த கார்த்திகை பாருங்க ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியதாக இருந்துருக்கு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு அதாவது கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தை கழிச்சுட்டு தான் நிறைய பேர் வீட்டில் விசேஷங்களே வைக்கிற வழக்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் அவ்வளோ மகோத்சவமாக நடக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரரை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த கார்த்திகை தீபம் வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றி அந்த வீடு முழுக்க பரமேஸ்வருடைய திரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக ஒவ்வொன்றா அழகாக ஏற்றுற வழக்கங்கள் இருக்குது சில பேர் கேட்பா சார் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாமா பஞ்சக்கூட்டு எண்ணெய் பஞ்சக்கூட்டு எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறதும் நெய் ஊற்றி ஏற்றுறதும் தான் அவ்வளோ விசேஷமாக இருந்துருக்கும் அதே மாதிரி திரு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் திருக்கோயிலில் இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் நடக்கும் நீங்கள் போய் பங்கெடுத்து கலந்துண்டு சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பண்ணணும் அதே மாதிரி பௌர்ணமி துர்கா பரமேஸ்வரி பூஜை பண்ணுறதுக்கு சத்தியநாராயண விரதம் இருக்கிறதுக்கும் விசேஷம் பாருங்கள் இன்றைக்கி எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாளாக இருக்குது கிருத்திகை முருகப்பெருமானை வணங்கிறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் திருநட்சத்திரம் ஆக அனைத்து தெய்வங்களையும் வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இது ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் இருந்து யோசித்து சில காரியத்தை முடிவெடுப்பில் அது அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் முயற்சி பண்ண காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வியாபாரம் குறைஞ்சிருந்த மாதிரி இருந்தாலும் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சேமிப்பு எப்போவுமே உங்களை காப்பாற்றும்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல விஷயத்தை எடுத்து நடத்தக்கூடிய அற்புதமான நாள் சொந்த பந்தங்கள் அவள் கஷ்டங்களையும் அவள் பிரச்சனைகள் எடுத்து சொன்னால் கூட இருந்து அதுக்கு அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எடுத்து சொல்வீர்கள் அதுமாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம தலையிடலாமா இடக்கூடாதான்னு பார்த்து யோசிக்கும் பொழுது இடக்கூடாதுன்னு மனசில் நினச்சி திருப்பி பேசின்னு இருப்பேன் அதனால் இந்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு கால் வைக்கலாம் வைக்கப்படாதுன்னு யோசிச்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் கவலையாக இருந்த விஷயங்கள் போயிடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்காது சில பேர் அதுக்கு தடங்கள் வைத்துறா இருப்பா இன்றைக்கி எங்கேயா வெளியில் போக மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷெட்யூல் அப்படியே மாற்றிடும் அதே மாதிரி என்னடா அது போக முடியலையேன்னு வருத்தப்பட்டிருப்பேன் அது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றத எடுத்துக்கோங்க இன்றைக்கி நடக்கலை காரியம் நாளைக்கு நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சகோதர சகோதரிகள் கூட்டு தொழிலில் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் லாப நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு கடனுக்காக கடன் வாங்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது வேலை வாய்ப்பு இல்லாதவா இந்த வயசுக்கு மேலே எனக்கு யார் வேலை கொடுப்பா அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே வெற்றி வந்து சேரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வியாபார விஷயங்களில் அனுகூல்யமாகும் ஒரு டிஸ்கஷனுக்காக போல அந்த டிஸ்கஷனில் நிறையா விஷயத்தை கற்றுப்பேன் நிறையா பேர்த்த பார்த்து ஆஹா இத்தனை விஷயங்கள் இருக்கான்னு கற்றுப்பேன் அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப அன்பாக வளர்த்த செடி ரொம்ப அன்பாக வளர்த்த சில விஷயங்கள் வந்து நம்மகிட்டேருந்து ஏதாவது பட்டு போச்சு இல்லை அதுக்கு ஏதாவது வந்தது அப்படின்னா உடனே வருத்தப்படுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் அன்பாக பண்ண காரியங்கள் ஏதேனும்னா அதில் ரொம்ப மன சங்கடமாகவேன் ரொம்ப பிரியப்பட்டவா உங்களை பற்றி பின்னாடி பேசினா அதையும் நினச்சி வருத்தப்படுவேன் அதெல்லாம் மாறிடும் கவலைப்பட வேண்டாம் சரி என்ன அப்படிங்கிற உலகத்தை பற்றி நீங்கள் ஆக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பேன் ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொன்று கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொன்று தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு மிதுனராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டுக்கு வந்தவாளை பார்த்து ரொம்ப கவனித்து அனுப்பக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு கடகராசி என்பர்களின் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி 4 நட்சத்திரம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடி வெளிநாடு போகணும் வெளியூர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும் அதுமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணணும்னு சொல்கிற ஒரு பெரிய ஐடியாஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன் ஓரம் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க
இதுமாதிரி ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான கடை வச்சுருக்கிற ஆளுக்கெல்லாம் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. புதிய ப்ராஜெக்ட் ஒன்று மனசில் நினச்சிருக்கிறோம், அரசாங்க ரீதியாக அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி வெளியூர்களில் வேலை செஞ்சுட்டுருக்கா, வெளி பிரதேசங்களில் வேலை செஞ்சுட்டுருக்கிற ஆளுக்கெல்லாம் அனுகூல்யம், ஆர்மி நேவி அதே மாதிரி போலீஸ் காவல்துறையில் இருந்துட்டுருக்கிற ஆளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நமக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது செஞ்சாலோ யாராவது பேசினாலோ சட்டுன்னு கோவம் வந்துடும். அதை யார் இருக்கா இல்லைங்கிறத அப்பப்போ பார்க்க மறந்துடுவோம். பேசுனதுக்கப்புறம் அச்சோ இது கோவம் தேவையா அப்படின்றது மாதிரி யோசிப்போம். சில நேரங்களில் ரொம்ப நம்ம எடுத்து சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் பார்த்தோன்னா அமைதியாக காத்திருக்கிறது தெய்வீக வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் ஒன்று பேசுவதில் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வராத பணவரவுகள் இந்த தினத்தில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வீட்டு சம்மந்தமான கடன்களை அடைக்கணும், எங்கேயும் வாங்கி வச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து பண்ணுவேன். சார் வரவை விட செலவு தான் சார் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் ஒரு பக்கம் அந்த செலவுக்கேற்ற வரவுகள் வந்து தீரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, வெற்றி விநாயகர் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் செய்யலாமா வேண்டாமா டக்குன்னு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சில நேரம் நம்ம ஃபோன்லேயே பார்த்து பேசும்போது மற்றவா பக்கத்தில் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாது. அதனால் கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையத்துக்கு இறைவனுடைய பிரார்த்தனையோட அந்த காரியத்தில் இறங்குவதில் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் அதிகாரியின் மூலமாக நீங்கள் ஒன்று இஷ்டமாக செய்யலான்னு போனால் அதுக்கு சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அவாழ்படியே போவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். பத்தாவது இன்னும் ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மனசில் ஆழ்ந்து தோணின்னு இருக்கோ அது நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி நாள் நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னா அந்த காரியத்தை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை போக வேண்டாம் தோன்றதுன்னா விட்டுடுங்க. அசதியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்குவா புதிய தொடக்கம் எதுவும் வேண்டாம். விசா நட்சத்திரத்துக்குவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சித்திர நட்சத்திரத்துக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். துளாராசி என்பர்களுக்கு வருத்தப்பட்ட காரியங்கள் போய் மனதில் திருப்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பல விஷயங்கள் மனசில் போட்டு கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறிடும். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் வெற்றி அடையத்துக்கு விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிச்சிகராசி என்பர்களே, சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டலன்னா என்ன ஆகுது, அதை பற்றியே யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்குல்ல. நம்மளுடைய வேலையை பழிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோன்றிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவாளுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்று தினம் உண்டு. நம்மளுடைய பெற்றவர்கள் பெற்றவர்களுடைய உறுதுணையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சக்குன்னு கோவப்பட்டு பேசும்போது மற்றவாளுக்கு புண்படுமா இல்லையான்னு தெரியாத பேசிடுவாள். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. எல்லாம் சரி செஞ்சாலும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும்போது அதில் ஒரு மன சங்கடங்கள் அப்பப்போ உங்களுக்கு தோணும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் மன திருப்தியோடு எடுத்து செய்வில். ஆனாலும் ஒரு காரியங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்றவாட்டை கொடுத்த விஷயத்தில் சந்தேகம் அதிகமாக போயிடும். இன்றைக்கி சந்தேகத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா கண்டும் கண்டுக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாள். அதாவது அதை பார்க்கவே கூடாது, அது பாட்டுக்கு என்ன நடந்துட்டு போகிறதுன்னு போட்டுலனா உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் முன்னின்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிக்கு படிப்பு வேலை தொழில் திருமணம் போன்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீர், அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக கூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி தனுராசி என்பர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் கை கொடுக்கும். ஒரு பணம் வரலை இன்றைக்கி போனால் நாளைக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, விடாமுயற்சி வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுவாள்.
சின்ன சின்ன காரியங்கள்னால நீங்கள் எடுத்து பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சில விஷயங்கள்லாம் நீங்கள் மற்றவாளுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பார்த்து நீங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் ஒருத்தர் சொல்கிறதா அப்படியே அப்பட்டமாக நம்ப மாட்டேன். அதாவது அதை தீர விசாரித்து நாலு பேர்கிட்ட கேட்டு இவாளுக்கு தெரியாமல் அவர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் அந்த காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவே அல்லது பிட்டரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். உங்களுடைய பேச்சு ஆற்றல் மிகுந்த பேச்சாக இருந்துருக்கும். ரொம்ப அன்பானவா ஏதாவது திட்டிட்டானா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களை அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். நடக்காது நடக்காது நடக்காதுன்னு மற்றவா சொல்லும் போது நடக்கும் காரியம் வெற்றியாகும் நினச்சிருந்தது இல்லையா, அந்த காரியத்திலேருந்து வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ரெஸ்ட் எடுத்துப்பில் அதே மாதிரி நிறைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸு யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல நீ கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்து அது நடக்குமா நடக்குமா யோசிச்சுருந்தது போய் இப்போ எல்லாமே காரியங்கள் நடக்கிறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். பிடித்தமான விஷயங்களை வாங்கி சமைத்து சாப்பிட்றது அல்ல அப்படின்னா வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவேன். கும்பராசி என்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் போகிற கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில காரியங்களில் வியாபார விஷயங்களில் அனுகூல்யமும் பண வரவுகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுக்கும்போது நம்மக்கிட்ட சக்தி இல்லை எல்லாம் இறைவன் பார்த்துப்பாருன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா காரியத்திலையும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது உங்களுக்கு மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 கிருஷ்ணா நாம வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருக்கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூட நீங்கள் நவராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு பார்த்தா படிப்படியாக படிப்படியாக முன்னேறதுக்காக கார்த்திகை தெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய படிகட்டுகளில் வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதுமாதிரி வீடு முழுக்க வைக்கக்கூடிய வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்குமே ஜோதி அந்த இடத்துல இருந்ததுன்னா இருள் தானாகவே போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கார்த்திகை தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம், சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம், அதே மாதிரி அம்பிகைக்கு ரொம்ப விசேஷம், துர்கைக்கு ரொம்ப விசேஷம், சத்தியநாராயண விரத பூஜைக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நதிகள் ஆறுங்கள் ஆறுகள்லாம் பார்த்துட்டோம்னா இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷகரமாக தீபம் கங்கா தீபம்னு சொல்லுவாங்க. அந்த தீபத்தை விடுற வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கும். இந்த கார்த்திகை மாதம் நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அது பரமேஸ்வரருக்கு இப்போ புண்ணிய மாதம்னு ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் சொல்லப்படுவது உண்டு. இந்த கார்த்திகை தீபம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய தீபங்களுக்கு பிரசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மலைக்கோயிலில் தீபம் ஏற்றும்போது நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றினோம்னா அது இன்னும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எத்தனையோ வீடுகளில் பார்த்துட்டோம்னா நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கூட ஆன்மீக தகவல் கூட வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் பாசிட்டிவ் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கார்த்திகை தீபத்தை கச்சிதமாக பயன்படுத்திட்டு நல்லா போதும். வீடு முழுக்க தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லெண்ணெய் அதே மாதிரி நெய் தீபம் இன்றைக்கி எத்தனையோ பேர் நோய் நொடி இந்த பெரும் பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னு நினச்சிட்டுருப்பாள். வீடெங்கும் தெய்வீக தன்மை கொண்டு வர வீடெங்கும் தெய்வீக ஆற்றல்கள் கொண்டு வர இந்த கார்த்திகை தீபத்தை பயன்படுத்தினேல் அப்படின்னு சொன்னால் தீபங்களை வீடு முழுக்க ஏற்றி அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு தாம்பாளத்தில் முழுக்க காசு வச்சுண்டு அந்த தாம்பாளத்தில் லேசாக மஞ்சள் குங்குமம்ட்டு சுவாமிக்கு ஒவ்வொரு காசு எடுத்து மகாலட்சுமி பூஜையும் அதுமாதிரி பார்வதி பரமேஸ்வரருக்கு சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அற்புதமான இலைகளில் பில் வேலையும் வன்னி இலையும் ரொம்ப விசேஷகரமான இலை, இதை வச்சு நீங்கள் வழிபட்டேல் அப்படின்னு சொன்னால் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி கார்த்திகை தீபம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது நம்ம நினச்சி எத்தனை காரியம் நடந்திருக்கு, இப்போ நீங்கள் நினச்சி எத்தனை காரியங்கள் நடந்திருக்கும் இல்லையா, இந்த காரியம் நடந்தது அந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லுவீங்க, நான் வேண்டி இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லுவீங்க. ஒரு வேண்டி ஒரு காரியம் நடந்ததுன்னா அப்போ உங்களை ஒரு தடவையாவது இறைவன் வந்து தொட்டு போயிருப்பாருங்கிறது தான் உண்மை, உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாருங்கிறது தான் உண்மை. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும், அப்போ நம்ம வேண்டுதலை கேட்குறார், அப்போ நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறார். உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை வரத்தை கொடுத்துருப்பார், கல்யாணம் வரம் வேண்டி கல்யாண வரத்தை கொடுத்துருப்பார், படிப்புக்கு வேண்டி படிப்பு வரத்தை கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த இறைவனை மனதார அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வேண்டுவோம். நிச்சயம் நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றியாகும்.
எல்லா காரியங்களும் அவர் இருந்து செயல்படுத்துவார்ங்கிறதான் உண்மை. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா, விற்றுவேல் முருகனுக்கரகர. நன்றி.